ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாரிஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குடல் கிரேவி நான் வந்து போட்டிருப்பேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி கிரேவிக்கு பதிலாக குழம்பாக வச்சா எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வந்து பல்லாரி வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அது மாதிரி நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு இதாக நம்ம இதை பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து மசாலா அரைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து நார்மலாக தாளிக்கிறதுக்கு தான். இது சிம்பிளாக தான் இருக்கும். மசாலா வதக்கி போடும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கலர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ஈஸி தான், குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து பூண்டு, இது வந்து மசாலா அரைக்கணுன்றதுக்காக பூண்டு எடுத்துருக்கேன். அது போக தாளிக்க நம்ம இஞ்சி பூண்டு வேறு போடுவோம். இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம். அது போக கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கொஞ்சோண்டு சீரகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்பாடில். அதையும் போட்டு மிளகு வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகு, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு ரெண்டு நாலஞ்சு கூட போட்டுக்கோங்க. அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற மூணு பல்லாரியில் வந்து ஒரு பல்லாரி மட்டும் போட்டு அந்த மூணு பல்லு பூண்டு, பூண்டு வந்து நான் பெரிய சைஸ்னால மூணு போட்டுக்கேன், சின்னதுனால் ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நார்மலாக இது வந்து வதங்கிட்டு, இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மட்டன் மசாலா, ரெண்டில் எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். போட்டு நல்லா வதக்கிங்க. இது பார்க்க ப்ரௌனாக இருக்கே, ஐயோ குழம்பு கலர் எப்படின்னு நினைக்காதீங்க, கலர் சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ குடலை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணியே வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் லேசான சுடு தண்ணியில் இது ஒரு நாலஞ்சு தடவை க்ளீன் பண்ணிட்டேன். முடி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்னால் விசில் கரெக்டாக வரும், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து அந்த ஆற வச்ச மசாலாவை வந்து அரைச்சோம்னா இந்த கலர் தான் வரும், நல்லாயிருக்கும் கலர், உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும். இப்போ குக்கர் வந்து சூடாகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மீதி கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு இதில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு லைட்டாக போட்டு வதக்கிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும். ஏற்கனவே நம்ம பூண்டு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த குழம்பு ஃப்ளேவருக்காக, கை குழம்பு ஃப்ளேவருக்காக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த குடல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது கொழுப்போடு சேர்த்து வாங்குங்க. ஏன்னா குடலில் வந்து மட்டன் குழம்புனாலும் சரி, குடல் குழம்பு எதுனாலும் அந்த கொழுப்பு போட்டு பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காட்டினாலும் டேஸ்ட்டுக்காக அந்த கொழுப்பு போட்டுக்கோங்க. ஆனால் குடலில் எப்போவுமே கொழுப்பு வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியான ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த பேஸ்ட்டில் வந்து நான் ஒரு சில்லு, ஒரு பத்து அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சிருந்தேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் ரொம்ப போட வேண்டாம், ஒரு சில்லு அளவுக்கு போட்டால் போதும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நான் வந்து மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து நம்ம போட்டால் தான் அந்த குடல் நல்லா வேகும். இப்போ இது ஃபுல்லு முடிஞ்ச பிறகு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலரு எவ்வளோ அழகாக இருக்குங்க, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல்லு எல்லாமே அப்படி பக்காவாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்டான குடல் குழம்பு வந்து ரெடி. தேங்காய் அதிகமாக போட்டோம்னா நல்லா இருக்காது, அதனால தான் ஒரு சில்லி சொன்னோம் உங்களுக்கு. இப்போ ஒரு பவுலில் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ உங்களுக்கு வந்து டேஸ்டான குடல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே இது எப்படி இந்த குழம்பே நம்ம பெரட்டெல்லாம் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.